Hi MVS, hi YouTube viewers அனைவருக்கும் வணக்கம். எங்களோட MV சர்வீஸ்ல நிறைய ஆன்லைன் சர்வீஸ் சேவைகள் கொடுத்துட்டு இருக்கோம். மனித வளம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். மத்திய மாநிலத்தோட சேவைகள் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். மறக்காம எங்களோட சேனல்ல இருக்கிற எல்லா வீடியோவும் பாருங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. முக்கியமான ஒரு விஷயம், எங்களுடைய வீடியோ பார்க்குற நீங்கள் புதிய நண்பராக இருந்தா மறக்காம கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிட்டு பக்கத்துலேயே பெல் ஐக்கானை நீங்கள் கிளிக் பண்ணி ஆல்னு கொடுத்துட்டா நாங்கள் கொடுக்கக்கூடிய எல்லா வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். அதே மாதிரி ஏற்கனவே பார்த்துட்ருக்கிற நண்பர்கள் எல்லோரும் எங்களுடைய சப்ஸ்கிரைபராக இருந்தால் மிக்க நன்றி. தொடர்ந்து எங்களுடைய சேனலுக்கு நீங்கள் ஆதரவு கொடுப்பீங்கன்னு நம்பி இன்றைக்கி ஒரு முக்கியமான பதிவை உங்களோட நான் ஷேர் பண்ணுறேன். அது என்ன அப்படின்னா, நமது மூளை நம்மளுடைய உணவு முறையை எப்படி கையாளுது, நம்மளுடைய உடம்பை எப்படி கண்ட்ரோல் பண்ணுதுங்கிறதுக்கு ஒரு ரிவ்யூ பண்ணுறோம். ஒரு பெரிய ரிவ்யூ தான், ஸ்கிப் பண்ணால் பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு அது பிடிச்சிருக்கும். இதை ஃபாலோ பண்ணால் நம்மளோட உடம்பு ரொம்ப அருமையாக மெயின்டைன் பண்ண முடியும் அப்படிங்கிறதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் தான் இந்த ரிவ்யூ. நம்மளுடைய மேனேஜிங் டைரக்டர் நம்மளுடைய மைண்டு தான் எப்படின்னு நான் உங்களுக்கு கடைசியில் சொல்கிறேன். இப்போ நான் அதுக்கான விஷயத்தை ஷேர் பண்ணுறேன், வாங்க போகலாம். ஒருத்தர் சுகர்னு சொல்லி டாக்டர்கிட்ட போகிறாரு. அவர் செக் பண்ணிவிட்டு 1 mg டேப்லெட் கொடுக்குறாரு. ஒரு வருஷம் கழித்து சுகர் ஏறிச்சுன்னு 2 mg டேப்லெட் கொடுக்குறார். மறுபடியும் சுகர் ஏறிடுச்சுன்னு சொல்லி 2 காம்பினேஷன் டேப்லெட் கொடுக்குறார். மறுபடியும் சுகர் ஏறிடுச்சுன்னு சொல்லி இன்சுலின் போட ஆரம்பிக்கிறார். அப்புறம் சுகர் கூட பிபி சேர்ந்துருச்சுன்னு ப்ரெஷர் மாத்திரை போட சொல்கிறார். அப்புறம் கொலஸ்ட்ரால் சேர்ந்துருச்சுன்னு அதுக்கு ஒரு மாத்திரை போட சொல்கிறார். அப்புறம் காலில் புண்ணு வந்துருச்சுன்னு காலை வெட்டி எடுக்க சொல்கிறார். காலை வெட்டி எடுத்ததும் ஒரு வருஷத்தில் உயிர் போயிடுது. ஓகேங்களா? இப்போ எதுக்காக நான் இதை உங்களுக்கு சொல்ல வரேங்கிறத தெளிவாக கேளுங்க. இதில் எந்த இடத்துலையுமே அவர் டாக்டர் திட்டுவதோ குறை சொல்வதோ இல்லை, நம்மளும் தான். ஃபஸ்ட்டு தான் சாப்பிட்ற டேப்லெட் மேலே அவருக்கு சந்தேகம் வரல. மாத்திரை சாப்பிடும் போது நோய் அதிகமாக போகுதேன்னு அவர் யோசிக்கலை. ஒரு நோய் வந்த அப்புறமும் 3 நோய் ஆயிடுச்சேன்னு அவர் சிந்திக்கலை. வாரம் 300 ரூபாய்க்கு மாத்திரை சாப்பிட்டா போதும்னு நம்புகிறோம். டேப்லெட் சாப்பிட்டா கிட்னி ஃபெயிலியர் ஆகும்னு அந்த அட்டையில் ஓரமாக சின்ன எழுத்தில் எழுதியிருக்கிறத நம்ம படிக்கிறதில்லை. அந்த மாத்திரையோட பக்க விளைவை பற்றி நம்ம சிந்திக்கிறதும் இல்லை. வீட்டில் இருக்கிற வெந்தயத்தை காய்கறிகளை வச்சே இதை சரி செய்யலாம்னு ஒருத்தன் சொன்னால் அவனை நம்ம கிறுக்குன்னு சொல்லுவோம். நம்ம பாடையில் போகிற வரைக்கும் இயற்கை மருத்துவம், சித்தா இதையெல்லாம் வேலைக்கு ஆகாதுன்னு ஏதோ ஒரு நிபுணர் மாதிரியே பேசிட்டு தானும் செத்ததில்லாமல் தன்னோட மேலும் 4 பேரை கூட்டிகிட்டு போக ரெடியாக நம்ம இருக்கோம். மனம் கெட்டால் உடல் கெடும், உடல் கெட்டால் மனம் கெடும். அதனால் மனதிற்கும் உடலுக்குமான முறையான மன அமைதிக்கான தியானமும் உடல் நலனுக்கான உடற்பயிற்சியையும் தொடர்ந்து செய்து வந்தாலே தன்னை நோயிலிருந்து தற்காத்து கொள்ள முடியும். மனதிற்கும் உடம்புக்கும் தொடர்பு இருக்குது, உடம்புக்கும் மனசுக்கும் தொடர்பு இருக்குது. சிந்திப்பவர்கள் மட்டும் அனைத்து நோய்களிலிருந்தும் விடுபடுகிறார்கள். ஒருவர் தவறான உணவை உட்கொண்டார் என்றால் வைத்துக்கொள்வோம், ஒருத்தர் தப்பான உணவை எடுத்துக்கிட்டார், என்ன மாதிரியான சிம்டம்ஸில் அது கிரியேட் ஆகி எப்படி ரெக்கவரி ஆகுங்கிறத உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். தொண்டை வரைக்கும் அவர் கட்டுப்பாட்டில் இருக்கும். நஞ்சு இருப்பதால் அது உள்ளே சென்று விடும். அதற்கு பின் மூளை கவனித்துக்கொள்ளும். நீங்கள் எடுத்துக்கிற உணவு உங்கள் தொண்டை வரைக்கும் தான் உங்கள் கண்ட்ரோல். அதுக்கப்புறம் எல்லாமே ப்ராசஸிங் ஃபுல்லாக யூ கண்ட்ரோல் டு யுவர் மைண்ட். உடம்புக்கு கூடாத இந்த நஞ்சை வாந்தி மூலம் வெளியேற்றுமாறு இரைப்பைக்கு பணி கொடுக்கும் அந்த மூளை. இரைப்பை வாந்தி மூலம் வெளியேற்றம் தள்ளும்போது அவர் உடனடியாக டாக்டரை நாடி டோரியன் போற்றை போட்டு நிறுத்தி விடுவார். அதாவது வாந்தி வர்றதை நிறுத்திடுறாங்க. ஆக்சுவலாக வாந்தி வரணும். இன்னும் உள்ளுக்குள் நஞ்சு இருப்பதால் இரைப்பையிடம் மூளை விசாரிக்கும். நான் என்ன செய்ய அரசே இவன் விடவில்லையே என்று இறப்பை ஒதுங்கிவிடும். ஆனால் மூளை இறைவன் கொடுத்த பொறுப்பை சரியாக நிறைவேற்ற போதியதாக தள்ளுமாறு குடலை பயணிக்கும். அதாவது குடல்கிட்ட சொல்லி அதை பேதியாக தள்ளுறதுக்கு அடுத்த ஸ்டேஜ் கொண்டு போகும் மோஷன். உடனே மூளையின் சொல்லுக்கு கட்டுப்பட்டு குடல் வாய்ற்றோற்றமாக அனுப்ப எத்தனிக்கும். அதாவது அந்த பணியை செயல்படுத்த அது தயாராகும். வயிறு கலங்கி கொண்டே வரவே மீண்டும் டாக்டரை நாடி செல்வர். மோஷன் ஒரு தடவை போய் 2 தடவை போன 3ஆவது தடவை நம்ம டாக்டரை பார்த்துருவோம். அவர் லோப்ரமைட் கொடுத்து நிறுத்தி விடுவார். லூஸ் மோஷனை ஒரு டேப்லெட்டில் நிறுத்துறார். உடலில் மீண்டும் அதே நஞ்சை கண்ட மூளை குடலிடம் விசாரிக்க இறப்பை சொன்னது அதே பதிலை குடல் சொல்லும். இறப்பை வாந்தி எடுக்கிறத நிறுத்திட்டாங்க, குடலில் இருக்கிற விஷயத்த பேதி போகிறத நிறுத்தியாச்சுங்கிற விஷயத்த மூளைக்கு இன்ஃபார்ம் பண்ணுவாங்க. அப்போது இருமல் வரவே பழையபடி வைத்தியரை நாடி இது ரெண்டு நின்றுச்சு. அப்படின்னா அடுத்து என்னாகனா மூளை அடுத்து சளியாக மாறி வெளியேறுமாறு நுரையீரலை பணி கொடுக்கும். அதாவது நல்லா கேட்டுக்குங்க, வாந்தி நின்றுச்சு, மோஷன் நிறுத்திடுச்சுன்னா அடுத்த ஸ்டேஜ் சளியாக மாற்றி நுரையீரல் மூலமாக அந்த வேலையை செய்ய ஆரம்பிக்கும். அப்போவும் நம்ம என்ன பண்ணுவோம், இருமலை பழையபடி வைத்தியரிட நாடி இருமல் மருந்து காப் சிரபோன்ற சாப்பிட்டு இருமலை நிறுத்திடுவோம். 4ஆவதாம் அதே வெளியேற்ற மூளை தோலை நாடும். கடைசியில் ஸ்கின்னுக்கு வரும். சொறி சிறங்கு மூலம் தோல் வெளியேற்றை முனையும் போது தோல் மருந்து ஆன்டி அல்ஜரிக் மெடிசின் அதை கொடுத்து தோலில் இருக்கிற ஸ்கின் அலர்ஜியை க்ளோஸ் பண்ணிடுவோம். வெளியேற்றும் அனைத்து வழிகளும் அடைபட்ட நிலையில் நஞ்சை வெளியேற்றும் வரை மூளை ஓயாது என்பதால் வேறு வழியை தேடும். உடம்புக்குள் ஒரு குப்பை தொட்டியை அதாவது கட்டியை ஃபார்ம் பண்ணி அதில் நஞ்சை சேமிக்கும். கொஞ்ச நாளில் நம்மால் ஸ்கேன் பண்ணி பார்த்துட்டு அதையும் வெட்டி வெளியவே இனி யாரையும் நம்பி பிரயோஜனமில்லை என்று நஞ்சை தனது கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வரும். நல்லா கவனிங்க, அதுவே மூளை கேன்சர் கட்டி பிரைன் டியூமராக மாறும் அபாயம் உண்டு. எமது உடலுக்கு எது தேவையோ அதை நீங்கள் தெளிவாக புரியும் பாஷையில் மூளை சொல்லும். உடலுக்கு தண்ணீர் தேவை என்றால் அது தாகம் என்று சொல்லும். வாய்மொழியாய் கூட நாம் கவனிக்காத விஷயத்தை மூளை நமக்கு உணர்த்தும். உடலுக்கு சக்தி தேவைப்பட்டால் பசி எனும் உணர்ச்சியை மூளையால் நமக்கு உணர்த்தும். குளிர் வந்தால் போர்த்த சொல்லி ஒரு ஆர்டர் கிடைக்கும். வெப்பம் வந்தால் குளிக்க சொல்லி அந்த மூளை நம்மளிடம் உணர்ச்சிபூர்வமாக வெளிப்படுத்தும். இப்படி உடலுக்கு தேவையான எல்லாவற்றையும் உணர்வையும் மூளை மொழியாக்கி உணர்வாக்கி சொல்லும் வைத்தியரை மிகப்பெரிய சயின்டிஸ்ட் ஆஃப் மூளை. இது எல்லாம் விட்டுட்டு நம்ம வைத்தியரை நாடி நாம் போவதில்லை, சத்துள்ள ஆரோக்கியமான விஷயங்களையும் சேர்த்து தள்ளிவிட்டு வைத்தியரை நாடுகிறோம். இதையெல்லாம் விட்டுவிட்டு நாம் செய்ய வேண்டிய ஒன்றே ஒன்று, சத்துள்ள உணவுகளை அறிந்து உண்ண வேண்டும், நலமாக வாழ வேண்டும். உடம்புக்கு தேவையான விஷயங்களை உடம்பே பார்த்துக்கொள்ளும். நாம் செய்ய வேண்டிய விஷயங்கள் நல்ல உணவு, நல்ல காற்று, நல்ல நீர், மன அமைதிக்கான ஒரு தியானம், உடற்பயிற்சி. இவையை மேற்கொண்டால் மட்டுமே நாம் உடல் நோய் வராமல் பாதுகாக்கிறத விட நோய் வந்தால் நம்ம உடம்பு நம்மளை சரி செய்யுங்கிற நம்பிக்கையோட இந்த விஷயத்தை ஃபாலோ பண்ணாலே நம்ம நீண்ட ஆயுளோட நல்லபடியாக இருக்க முடியும். ஓகே, இப்போ நான் சொன்ன இந்த வீடியோவில் சொன்ன எல்லா விஷயங்களும் 100% உண்மை. உங்களுக்கு இந்த வீடியோவில் சொன்ன விஷயம் புரியவில்லை என்றால் கீழே கொடுத்துருக்கிற டிஸ்கிரிப்ஷனில் படித்து தெரிஞ்சுக்குங்க. ரொம்ப சிம்பிளாக சொல்கிறேன், நம்ம மூளை சொல்கிற விஷயத்தை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். அது உணர்ச்சிபூர்வமான விஷயங்களை அது உள்ளே நம்ம உடம்புக்குள்ளே நிகழ்த்திக்கிட்டு இருக்கோம். அதை ஃபாலோ பண்ணி கொண்டு போங்க. எடுத்த உடனே டாக்டர்கிட்ட போகக்கூடிய சுச்சுவேஷன் வராது. கொஞ்சம் ஹேண்டில் பண்ண வேண்டிய விஷயத்தில் நீங்கள் கரெக்டாக பண்ணால் கண்டிப்பாக நம்ம உடம்பு நம்ம பாதுகாக்க முடியும். அதுக்கு தான் ஆரம்பத்திலே சொன்னேன், மூளை மேனேஜிங் டைரக்டர் ஆஃப் அவர் பாடி. ஒவ்வொருத்தரோட உடம்புக்கும் மூளை தான் மூலதனம். இப்போ நான் சொன்ன இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. மீண்டும் ஒரு அடுத்த வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.